வணக்கம் சார். இந்த மாதிரி அடுத்து உங்களை பார்க்க வரப்ப சேனா அண்ணன் பொண்ணோட தான் வருவேன்னு சொன்ன, எங்க அவ? அது இல்ல சார். இங்க பாரு, தேவையில்லாம என்ன அடிக்கடி பார்க்க வராத. சேனாவுக்கு சந்தேகம் வந்துட்டா மொத்த பிளானும் காலி. சார், விஷயத்த போன்ல சொன்னா ட்ரை பண்ணேன். உங்க போன் தான் சுவிச் ஆஃப்ல இருக்கே சார். ரொம்ப முக்கியமான விஷயம் சார், கேட்டா சந்தோஷப்படுவீங்க. அதான் நேர்ல வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்னடா சந்தோஷமான விஷயம் சார்? இன்னைக்கு காலையில காட்டு பக்கத்துல ஏடுக்கு பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுல. ஆமா, அதுக்கு என்ன? அதுல உயிரை விட்டவங்கல்ல சேனாவோட அண்ணன் பொண்ணு தாராவோட ஹஸ்பண்டும் ஒருத்தன் சார். சார், அதுல தாராவும் ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்குறா சார். லைஃப் லாங் இனி அவ படுத்தப்படுக்கிறான் சார். மரி, நீ சொல்றதெல்லாம் நிஜம் தானே சார்? பொய் சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார். டேய், நீ பொய் சொல்றியான்னு கேக்கலடா. நடந்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் கேக்குறேன். கன்ஃபார்ம் தான் சார், நீங்க சந்தேகமே இல்லாம சந்தோஷப்படலாம் சார். டேய் சேனா, சேனா அழுதாளா? துடிச்சாளா? ஆமா சார், வாய் விட்டு கதறி கதறி அழுதா சார். கன்ஃபார்ம் சார், நீங்களே பாருங்க சார். பில்டிங் இடிஞ்சு விழுந்து அத்தனை உயிர் பலி ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல இருந்தேன். இப்ப எல்லாமே மறந்து போச்சுடா. சேனா ஒரு தெழுவானா அதுக்கு எத்தனை உயிரை வேணாலும் பலி கொடுக்கலாம். அப்ப அழணும், எனக்கு அது மட்டும் தான் வேணும். அந்த தாராவை நம்ம தூக்கி இருந்தா கூட ரெண்டு நாள் எழுதிட்டு போஞ்சிருப்பா. இப்போ தாராவை பாக்குறப்பெல்லாம் சேனா அழுவாள நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சேனாவுக்கு நான் கொடுக்க நினைச்ச தண்டனைய இயற்கையை கொடுத்துருச்சுடா. I am very very happy. அடுத்து நான் என்ன செய்யணும்? நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அவ அழற வரைக்கும் நாம ரசிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த வேதனையில இருந்து சேனா எப்ப வெளியே வராளோ அன்னைக்கு அடுத்த அடிய கொடுப்போம். அது வரைக்கும் அமைதியா பேசாம இரு சார். இப்போ நான் பேசாம தான் சார் இருக்கேன். சேனா.